ஹாய் ஹலோ, வெல்கம் டு ML360. போன வாரம் பிரிட்டிஷோட குயின் எலிசபெத் இறந்துட்டாங்க. இளவரசி, பிரிட்டிஷோட இளவரசி இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததுக்கு முக்கிய காரணம் அவங்க தலையில் அணிஞ்சிருந்த கிரீடத்தில் இருந்த ஒரு டைமண்ட்னா உங்களால் நம்ப முடியுமா? அந்த டைமண்டு அதிகமாக சபிக்கப்பட்ட ஒரு டைமண்ட், நம்ம நாட்டிலேருந்து திருட கொள்ளையடிச்சிட்டு போகப்பட்ட ஒரு டைமண்ட் தான் கோஹினூர் டைமண்ட். அது மற்றவங்களால் வந்து சபிக்கப்பட்ட ஒரு டைமண்ட், அதுவும் இல்லாமல் உலகத்திலே ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு டைமண்ட்னா அதுதான். இந்த டைமண்டால தான், இந்த டைமண்டோட சாபத்தால் தான் இவங்க இறந்துட்டாங்கன்னா, எலிசபெத் இறந்துட்டாங்கன்னா நம்ப முடியுமா? இது என்னோட ஓன் தியரி தான். வாங்க வீடியோ விளையாட்டி போகலாம். இந்த டைமண்ட் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு டைமண்ட்னு சொன்னால அதுலேருந்தே நம்ம கதையை ஆரம்பிச்சிடும். இந்த டைமண்ட் சபிக்கப்பட்ட ஒரு டைமண்ட். இந்த டைமண்டை வச்சிருக்கவங்க, இந்த டைமண்டால் இந்த டைமண்டை வச்சிருக்கவங்க ரொம்ப நல்லா வாழ்வாங்க, ரொம்ப செல்வ செழிப்போடு வாழ்வாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல். ஆனால் இவங்களோட கடைசி காலகட்டம் ரொம்ப மோசமாக இருக்கும். இவங்களை யாருமே ஒரு பொருளாக கூட மதிக்க மாட்டாங்க. இவங்க சாகும்போது இவங்க ரொம்ப இழிவாக இருக்கும், இவங்களோட சாவு ரொம்ப மோசமாக இழிவாக இருக்கும். அதனால் இந்த டைமண்டை வச்சுருக்க எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான், இவங்களோட சாவு முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க. இந்த டைமண்ட் எங்கே கிடைக்குதுன்னா, காக்கட்டியாங்கிற ஒரு ஆந்திராவில் தான் வந்து இந்த டைமண்ட் வந்து கிடைக்குது. எந்த இடத்துல கிடைக்குதுன்னா, இந்த ஆறு சைடெல்லாம் வந்து பவளம் ரத்தினான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது இந்த டைமண்ட் ஒரு பெருசாக ரொம்ப வெளிச்சமாக, சூரிய வெளிச்சம் மட்டும் ரொம்ப பிரதிபலிக்குது, அந்த இடமே ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு டைமண்டு கிடைச்சதும் அந்த நாட்டோட மன்னர்கள்ட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. இந்த டைமண்டை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதும் இந்த டைமண்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, இது மாதிரி ஒரு பொருளை பார்த்ததே இல்லை அப்படிங்கிறப்ப மன்னர் என்ன பண்ணுறாருன்னா, இது வேறு ஏதோ ஒரு கல்லாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவரை, சாமியார்லாம் இருப்பாங்கள்ல இந்த காட்டில், அவங்களெலாம் வந்து கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா, இது என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இது வந்து ஒரு வைரம், இந்த டைமண்ட், இந்த வைரத்தை வச்சுருக்கவங்க நல்ல செல்வ செழிப்போடு இருப்பாங்க, ஆனால் இவங்களோட கடைசி காலம் ரொம்ப மோசமாக, ரொம்ப இழிவாக முடிஞ்சிடும் இவங்களோட காலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமண்டில் இருக்கிற சாபத்தை வந்து அந்த முனிவர்கள்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு ஏதோ ஒரு பரிகாரம் இருக்கா, இது வந்து இது மாதிரிலாம் நடக்காததுக்கு ஏதாவது வேறு வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதுக்கு வேறு வழியே இல்லை, இது வந்து கடவுள்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர்கள்லாம் சொல்கிறாங்க. அதனால் அப்போ இருந்த மன்னர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சரி இதை வந்து கோயிலே வச்சுருங்க, இதை நீங்களே வச்சுருங்க, பத்திரமா பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர்கிட்டே கொடுத்து கோயிலில் வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் தான் அலாவுதீன் கில்ஜிங்கிறவர், எல்லா நாடும் எனக்கு கீழே இருக்கணும் அப்படின்னும், பல நாட்டோட கஜானாவை வந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் வந்து அந்த அலாவுதீன் கில்ஜி வந்து கவனிக்கிறாரு, நாட்டில் இருக்கிற கஜானாவோட அந்த அந்தந்த நாட்டிலையும் இருக்கிற அந்தந்த ஊர்லேயும் இருக்கிற கோவிலில் வந்து அதிகமாக இருக்குது, பணமும் சரி, பொக்கிஷமும் சரி, வைரம் வைரம் வைடூரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொருள் வந்து ரொம்ப விலை மதிக்க முடியாத பொருள்லாம் வந்து அந்தந்த நாட்டோட கோயிலில் இருக்குது, இதை நம்ம கொள்ளையடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த நாட்டில் இருக்கிற கோயிலில் இருக்கிற எல்லா பொருளுமே கொள்ளையடிக்கிறாரு. அதில் கோஹினூர் வைரமும் ஒன்று. இந்த கோஹினூர் வைரத்தை கொள்ளையடிக்கிறதும் இந்த சாபம், கோஹினூர் டைமண்டோட சாபம் இருக்குல்ல, அது வந்து அலாவுதீன் கில்ஜிக்கு போகுது. அந்த சாபம் என்ன ஆகுறாருனா, அலாவுதீன் இந்த சாபத்தால் அலாவுதீன் கில்ஜி என்ன ஆகுறாருன்னா, இவர் கூட இருந்தவங்களே ரொம்ப நம்பிக்கையான ஆளுகளை வந்து இவருக்கு பைத்தியம் பிடிச்சி இவர் வந்து கொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு பைத்தியம் பிடிச்சதுனால இங்கே கூட இருந்த ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொல்ல ஆரம்பித்ததும், இவனை வந்து உயிரோட வச்சுருந்தா நம்மளுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஃப்ரெண்டே அலாவுதீன் கில்ஜியை வந்து கொண்டாடுறாங்க. இவரோட சாம்ராஜ்யம் இதுலேருந்து இதோட அழிஞ்சிருது, இந்த ஒரு டைமண்டால், கோஹினூர் டைமண்டால். அதுக்கப்புறம் இது வந்து பாபர்கிட்ட போகுது. பாபர் இதோட மதிப்பை எப்படி சொல்கிறாருன்னா, கோஹினூர் டைமண்டோட மதிப்பை வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் வந்து ஒரு நாளுக்கு வந்து சாப்பாடு போடலாம், அந்தளவு விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இதோட மதிப்பை சொல்கிறாரு. இவரோட சாம்ராஜ்யமும் அழிய ஆரம்பிக்குது, பாபரோட சாம்ராஜ்யமும் அழிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இது இந்த இவரோட நிற்காமல் இன்னொருத்தவரை கைக்கும் போது, யாருன்னா தாஜ்மஹலை கட்டின ஷாஜஹான் அவரோட கைக்கும் போது, அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மன்னர்கள் காலத்தெல்லாம் வந்து சிம்மாசனம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, உட்கார்றதுக்கு இந்த தங்கத்தாலே ஆன சிம்மாசனம் அப்படி சொல்லிட்டு உட்கார் வச்சுருப்பாங்கல்ல, இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த சிம்மாசனத்தில் இந்த கோஹினூர் டைமண்டை வந்து முதல் இடத்துல வச்சுட்டு வைரம் வைடூரியம் இந்த முத்து பவளம் அப்படி சொல்லிட்டு வச்சுருப்பாங்கல்ல, இது எல்லாத்தையுமே அந்த சிம்மாசனத்தில் வைக்கிறாரு. அதில் முதல்ல இருக்கிறது இந்த கோஹினூர் டைமண்ட். இந்த கோஹினூர் டைமண்டை இதை வச்சுருக்கிறதுனால ஷாஜஹானுக்கும் சாபம் வருது. என்ன தான் இவர் வந்து தாஜ்மஹலை கட்டியிருந்தாலும் இவரோட கடைசி காலத்தில் இந்த தாஜ்மஹலை பார்க்கக்கூட முடியல. இவரோட பையனாலேயே, ஷாஜஹானோட பையனாலேயே இவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டு
ஜெயிலில் வந்து அடைக்கப்படுறாரு. கடைசி காலத்தில் இவர் கட்டின தாஜ்மஹாலே கட்ட முடியாத பார்க்க முடியாத நிலைமைக்கு இவர் வந்து சாகுறாரு. கடைசி காலத்தில் இவர் சுத்தமாக பார்க்கவே இல்லையா தாஜ்மஹாலை, அது இந்த நிலைமையில் போய் சாகுறாரு. இதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய மன்னர்கள் வந்து அடிச்சுக்கிறாங்க. இந்த கோகின் ஒரு டைமண்ட் வந்து இவ்வளோ வந்து சபிக்கப்பட்ட டைமண்ட்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலும் இதோட அழகுக்காகவும் இதோட விலை மதிக்க முடியாத ஒரு பொருளுங்கிறதுனால வந்து இதுக்காக வந்து நிறைய பேர் வந்து அடிச்சுக்கிறாங்க, நிறைய மன்னர்கள் வந்து அடிச்சுக்கிறாங்க. பல நாடு வந்து இந்த டைமண்ட் வந்து சுற்றி வருது. பாகிஸ்தான், இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற நாடு எல்லாத்துக்குமே வந்து இந்த டைமண்ட் போயிட்டு வருது. கடைசியில் வந்து இந்தியாவுக்கு பெர்ஷியா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு போது பெர்ஷியா மன்னர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பெர்ஷியா நாட்டுக்கு போனது பெர்ஷியா நாட்டோட இளவரசி வந்து இந்த டைமண்டோட மதிப்பை எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு வலிமை மிக்க ஒரு மனிதன், ஒரு ரொம்ப பவர்ஃபுல் ஒரு மேன் வந்து என்ன, ஒரு நாலு அவன் கையில் வந்து அஞ்சு கல்லை கொடுத்து நாலு திசையிலையும் ஒரு ஒரு கல் எவ்வளோ லாங்கு தூக்கிப்பட சொன்னாலும் அந்த லாங்கு எவ்வளோ நாலு திசையிலையும் தூக்கிப்பட்டு ஒரு கல்லை மட்டும் வானத்தை நோக்கி விட்டால் அது எவ்வளோ லாங்கு போயுவதோ, சைடில் போட்டது எவ்வளோ லாங்கு போயுவது, எவ்வளோ ஹைட்டில் போயுவதோ, அந்த அளவு வந்து டைமண்டு தங்கத்தை வந்து குவிச்சு கொடுத்தாலும் இதோட மதிப்புக்கு வந்து ஈடாகாது, இதோட அழகுக்கு வந்து ஈடாகாது அப்படின்னு சொல்லிட்டு பெர்ஷியாவோட ராணி குயின் வந்து சொல்கிறாங்க. இது வந்து அப்போ வந்து நம்மளை வந்து ஆட்சி வந்து யார் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பிரிட்டிஷுக்கு வந்துரு. இது வந்து கடைசியாக வந்து இந்தியாவுக்கே வந்துடுது. அப்போ வந்து நம்மளை வந்து யார் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பிரிட்டிஷோட காதுக்கும் போது, பிரிட்டிஷோட இளவரசி காதுக்கும் இந்த டைமண்ட் இருக்கிறது போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு டைமண்ட் இருக்கா, இதை வந்து நம்ம நாட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளையிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஆணையிடுறாங்க. ஆனால் இந்த டைமண்ட் எடுத்து போகிறதுக்கு பயப்படுறாங்க நிறைய பேர். இந்த டைமண்ட் இப்படி ஒரு சபிக்கப்பட்ட ஒரு டைமண்ட், இதை எடுத்து போகிறவங்க வந்து இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இந்த டைமண்டை எடுத்துகிட்டு போகிறப்போ, கப்பலில் எடுத்து போகிறப்போ நிறைய பேத்துக்கு வாந்தி பேதி வந்து இறந்தும் போயிடுறாங்க. கடைசியாக வந்து அந்த டைமண்ட் அங்கே போகுது. அந்த நாட்டோட இளவரசி இந்த டைமண்டை என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கிங் ஒரு ராஜா வச்சுருந்தா தான் அவங்களோட ராஜ்யமே அழியும், அவங்க ராஜ்யம் சரியும், அவங்களுக்கு தான் இந்த டைமண்டோட சாபம் வந்து பலிக்கும் அப்படின்னும், இந்த டைமண்டை ஒரு குயின் ஒரு இளவரசி வச்சுருந்தா அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, அவங்களோட சாம்ராஜ்யம் வளரும், இதுவும் இல்லாமல் அவங்க நிறைய நாடுகளை வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஒரு கணக்கை போடுறாங்க. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் வந்து சூரியன் மறையவே மறையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசில் படிச்சுருந்துருப்போம். சன் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுருந்துருப்போம். ஏன்னா அந்தளவு வந்து பல நாடுகளை வந்து கைப்பற்றி வச்சுருந்தாங்க. அந்த இப்போ வந்து இந்தியாவும் அவங்க இந்தியா, ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், இலங்கை அப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடு வந்து அவங்க கைப்பற்றி வச்சுருந்தாங்க. யூரோப்பில் கொஞ்சம், ஆப்பிரிக்காவில் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கைப்பற்றி வச்சுருந்தனால அவங்களோட சாம்ராஜ்யத்தில், பிரிட்டிஷோட சாம்ராஜ்யத்தில் சூரியன் மறையவே மறையாது அப்படின்னு அப்படி இருந்தது. ஏன்னா அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம். இப்போ வந்து ஆசியாவில் வந்து சூரியன் மறைஞ்சிச்சுன்னா யூரோப்பில் வந்து சூரியன் வந்து உதிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் கடைசியில் இந்த கல்லோட சாபத்தால் அந்த சாம்ராஜ்யம் உடைய ஆரம்பிக்குது. பல அப்போ மன்னராட்சியும் சரிய ஆரம்பிக்குது. முதல் உலக போரில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாடுனா பிரிட்டன் தான், ரொம்ப மிக வலிமையான ஒரு நாடுனா வந்து பிரிட்டன். அப்படி இருந்து இவங்களுக்கு வந்து வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ மன்னராட்சி சரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்துலேயும் வந்து மன்னராட்சி சரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட சாம்ராஜ்யமும் உடைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இவங்க இப்படியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இரண்டாம் எலிசபெத் அவங்க வராங்க ஆட்சிக்கு. இல்லை இரண்டாம் எலிசபெத் வராங்க. அப்போ இரண்டாம் எலிசபெத்தோட பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அந்த பொண்ணு யாருன்னா, அந்த பொண்ணு யார்னா டயானா அப்படிங்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு சாதாரண ஒரு மக்கள் கூட்டத்திலேருந்து வந்து மேலே வந்து ஒரு இளவரசியாக வராங்க. அந்த பையனை வந்து கல்யாணம் பண்ணி இளவரசியாக வராங்க. ஆனால் டயானாவும் ஒரு இளவரசி, ஒரு மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இவங்க வந்து சாதாரண மக்களோட தான் வாழ்வாங்க, ரொம்ப அந்தஸ்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இவங்க வந்து அந்த பையனை கல்யாணம் பண்ணுறப்போ அவங்க வீட்டில் இருக்கவே இவங்களுக்கு பிடிக்கலையா, டயானாவோட வீட்டில் இருக்கவே பிடிக்கலையா. இவரோட டயானோட ஹஸ்பண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, எலிசபெத்தோட பையன். இவங்க வந்து வேற பொண்ணை தேடிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்களாம். இது வந்து பிடிக்காம, இவங்க வந்து வேற பொண்ணை தேடிட்டு போனது வந்து பிடிக்காம இவர் வந்து என்ன பண்ணுறா, இவங்க டயானா வந்து என்ன பண்ணுறாங்க, வேற பையனை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. நீ போனீங்கன்னா நானும் போவேன் அப்படிங்கிற மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி வந்து ஒரு பிரச்சனை வந்து ஒரு குயினோட ஃபேமிலியில் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு லண்டனில் அப்போ எல்லா நியூஸ் சேனலுமே ஹெட்லைன் வந்து இதுதான், இப்படி வந்து ஒரு இளவரசியோட வீட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்லைனாக போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து எலிசபெத்துக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. டயானாவும் டயானோட ஹஸ்பண்டும் இப்படி போகிறதுனால இவங்களும் இப்படி போனதுனா இவங்களும் இப்படி போகிறாங்க. இவங்க வந்து என்னதான் வந்து இப்படி போனாலும் இவங்க பொதுமக்கள்லேருந்து ஒருத்தவங்களாம் இவங்க போனதுனால மக்களுக்கெல்லாம் வந்து டயானா வந்து ரொம்ப பிடிச்சிருது. இதனால் வந்து எலிசபெத்துக்கு வந்து டயானா மேலேருந்து ஒரு வெறுப்பு உருவாகுது.
இது எலிசபெத்துக்கு எலிசபெத்தை டாமினேட் பண்ணிட்டு டயானா வந்து மக்கள் மனசில் வந்து ரொம்ப அதிகமாக இடம் பிடிக்கிறாங்க. கடைசியில் வந்து டயானா வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து கார் போயிட்டு இருக்கிறப்போ ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்தும் போயிடுறாங்க. இறந்து போகிறதுனால இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வீட்டில் இருக்கிறது ஒரு நரகத்தில் இருக்கிற மாதிரி ரொம்ப ரூல்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் வந்து குறை சொல்லிட்டு தான் இறந்துருந்துருக்காங்க. இங்கே டயானாவோட பையனுக்கு வந்து கடைசி அதுக்கப்புறம் இது மட்டும் தான் சாபமாடா அப்படின்னா, இது மட்டும் இல்லை, டயானாவோட பையனுக்கு கல்யாணம் ஆகுது. அந்த பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகிற பொண்ணு ஒரு பிளாக், ஒரு கருப்பு நிறத்தில் உள்ள ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து கன்சீவாக இருக்கிறப்ப பிறக்கிற குழந்தை வந்து என்ன கலரில் பிறக்கும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளாட்டியே கொஞ்சம் பிரச்சனை நடந்தது தான். இதை வந்து இதனால் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டயானாவோட மருமகள் அதாவது பையனோட வைஃப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வீட்டில் இருக்கிறது வந்து ரூல்னு சொல்லிட்டு ஒரு நம்மளை வந்து வேறு ஒரு மாதிரியாக ட்ரீட் பண்ணுவாங்க. இவங்க வீட்டில் இருக்கிறது வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராயல்னு சொல்லிட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எலிசபெத்தை வந்து குறை சொல்கிறாங்க. போன வாரம் இறந்த எலிசபெத்தை வந்து இவங்களும் குறை சொல்கிறாங்க. சாகும்போது இவங்களுக்கு வந்து இவங்களோட பேர் வந்து அதிகமாக அடிப்பட ஆரம்பிக்குது. இவங்க வந்து இவ்வளோ கொடுமைக்காரங்களா, எலிசபெத்துங்கிறவங்க வந்து இவ்வளோ கொடுமைக்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பேர் வந்து அடிப்பட ஆரம்பிக்குது. இவங்களை வந்து பார்க்குறவங்களாம் ஒரு மோசம், ஒரு இவங்களை பிடிச்சவங்கள டயானாவுக்கு பிடிச்சவங்கள வந்து இவங்களுக்கு வந்து பிடிக்காது, எலிசபெத்துக்கு வந்து பிடிக்காது. டயானாவுக்கு பிடிச்ச மக்கள்லாம் வந்து எலிசபெத்தை வந்து வெறுப்பாங்க, எலிசபெத்தை பிடிச்ச மக்கள்லாம் வந்து டயானாவை வெறுப்பாங்க. இப்படி நடந்துட்டு இருந்தது. இப்போ இவங்களோட பையனோட மருமகளும் இதை மாதிரி சொன்னதும் இவங்களோட இவங்க மேலே இருக்கிற மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. கடைசியில் குயின் இப்போ வந்து இறந்தாங்களே, போன வாரம் இறந்தாங்கல்ல, இவங்க என்ன தான் இவ்வளோ பவர்ஃபுல் ஒரு குயினாக இருந்தாலும், இவ்வளோ பெரிய நாட்டை வந்து இவ்வளோ நாடுகளை வந்து இவங்களுக்கு கீழே வச்சுருந்து இருந்திருந்தாலும் முதல்ல இப்போ இவங்க சாகும்போது இவங்க சொந்த பந்தம் கூட யாருமே இல்லையாம் பக்கத்தில். இவங்க கூட இருந்தது வந்து ரெண்டே பேர் தானா, ஒன்று எலிசபெத்தோட பையன், ஒன்று எலிசபெத்தோட பையன் பொண்ணு. இவங்க ரெண்டே பேர் மட்டும்தான் இவங்களோட கடைசி காலத்தில் கூட இருந்திருந்துருக்காங்க, வேறு யாருமே இல்லை. ஒரு குயின் சாகும்போது அவங்க வீட்டில் இருக்கவங்கள யாருமே இல்லை. என்ன தான் மக்களில் இடம் பிடிச்சிருந்தாலும் இவங்க சாகும்போது ரெண்டே பேர் மட்டும்தான் இருந்திருக்காங்க. என்ன தான் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சாவாக இருந்திருந்தாலும் இவங்க சாகும்போது யாருமே இல்லைங்கிறப்ப இது என்ன தான் வந்து ஒரு குயினாக இருந்தாலும் ரொம்ப ஒரு மோசமான சாவு அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களுக்கு ஏன் ஒரு சொந்த பந்தம் கூட வராத ஒரு சாவுனா, இவங்க வச்சிருந்த டைமண்ட் ஒரு கோகின் ஒரு டைமண்ட் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் வேறு ஏதாவது பற்றி நினைக்கணும்னு பேசணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், என்ஜாய் எவ்ரிபடி.